கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொலஸ்ட்ரால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர், அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஏன் இப்போ எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா, இலையே சாப்பிட்றதில்ல. இலையில சாப்பிட்றது விருந்துக்கு மட்டும் போனால் தான், அந்த விருந்துலேயும் பஃபே சிஸ்டம்னு சொல்லிட்டு தட்டில் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுன்னையுமே எது இது அணு அணுவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் எல்லோரும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு நாள் கிழமையில் கூட நம்ம வீட்டில் கூட பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுட்டு எல்லோரும் தட்டில் போட்டு சாப்பிட்றோம். அது மாதிரிலாம் இல்லாமல் வாழை இலை, அந்த வாழை இலையில் சாப்பிட்றதனுடைய மகத்துவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சொல்லி மாளாது, அவ்வளோ இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக எனக்கு இருக்கிற டைமில் உங்களுக்கு சின்னதாக ஒன்று சொல்லணுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் போக்குறதுக்கு இந்த வாழை இலை எவ்வளோ உபயோகமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் வந்து சாதாரணப்பட்டது, நம்மளாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பயன்கள்லாம் எவ்வளோ பெருசு தெரியுமா? அதை வந்து உணரணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் உணர்ந்து நீங்களும் செஞ்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் வர தலைமுறைகளுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும், அவங்கெல்லாம் வளரும் பயிர்கள். அவங்களெல்லாம் நம்ம நல்லபடியாக நல்ல விதமாக கொண்டு வரணும். நம்ம கிட்டே இல்லாத செல்வங்களே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆரோக்கியமும் நம்மக்கிட்ட இருந்தது தான், எல்லாரும் ஆரோக்கியத்தோடு இருந்தவங்க தான். ஆனால் இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் போகிறாங்கன்னா நம்ம அவங்களுடைய அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றாமல் போனது தான், அலட்சியப்படுத்தினது தான். அதனால் இனியாவது அலட்சியப்படுத்தாமல் இதை போலலாம் செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். வாழை இலை நல்ல பெருசாக வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை எடுத்து அதில் வந்து சாதம் அடிக்கிறீங்க. அந்த சாதத்தை வந்து சுட சுட அந்த சாதத்தை எடுத்து அந்த நீங்கள் எந்த அளவு சாதம் சாப்பிடுவீங்களோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சாப்பிடுவோம். நான் இப்போ சாப்பிட்றேன்னா எனக்கு எந்த அளவு சாதம் வேணுமோ அந்த அளவு சாதத்தை நல்ல சூடாகவே அந்த சாதத்தை எடுத்து அந்த வாழை இலை நடு வாழை இலை போட்டு அதை நாலு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. நல்லா இப்படியும் அப்படியுமா எல்லாத்தையும் வச்சு நல்லா மூடிட்டு ஒரு 2 hours அந்த சாதம் அப்படியே இருக்கணும் அந்த வாழையில். அது அப்படியே அந்த வாழையில வந்து அந்த சாதத்தினுடைய அளவு இதில் வந்து சூட்டில் அப்படியே வெந்து போகும். வெந்து அதில் இருக்கிற பச்சையம்லாம் நம்ம சாத்தோடு சேரும். அதனால் அப்படி பண்ணிவிட்டு அதை மூடிட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 hour கழித்து, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து அதை திறந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம், சாதாரணமாக குழம்பு ரசம் மோர் தயிர்னு பால் அப்படின்னு ஏதாவது விட்டுட்டு சாப்பிடுவோம், அதை மாதிரி அதை என்ன வேணுமோ உங்களுக்கு அதை போட்டு அந்த சாதத்தில் அதே இலையிலையே அப்படியே சாப்பிடுங்க. அதாவது தட்டில் எல்லாம் மாற்றி சாப்பிடாமல் அந்த இலையிலையே போட்டு நல்ல அந்த இலையை வந்து தடவி சாப்பிடணும். அந்த இலையை வந்து சும்மா அப்படியே பண்ணிவிட்டு அந்த இலையை விடக்கூடாது. அப்படி நல்ல தடவி அதை சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த சாத்தோடு நமக்கு சேர்ந்து வரும். அப்படி அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பழக்கம் பண்ணுறதோடு இல்லாத குழந்தைகளுக்கும் கொடுங்க. இவ்வளோதான், இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் ஈஸியாக உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா வாழை இலையில் சூடாக சாதம் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோதான், இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வாழை இலையை அப்படி அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அதனுடைய சக்தியெல்லாம் நமக்கு உள்ளே போய் கொலஸ்ட்ராலை அவ்வளோ அழகாக குறைச்சிடும். உங்களுக்கு லெவல் என்னவோ, கொலஸ்ட்ரால் வந்து குறைவாக இருக்கிறவா இதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்னொன்றும் செய்யலாம், தண்ணியை வந்து 1 liter தண்ணியை வச்சுட்டு இந்த வாழை இலையை நல்லா பிஞ்சு இலை இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இப்போ தான் வந்திருக்கும், கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் கலர் மாறின பிறகு அதுவும் பிஞ்சு இலையாக இருக்கும். கொஞ்சம் அதாவது கலர் பச்சை கலர் வந்த பிறகு, மஞ்சளாக தான் வரும் முதல்ல இலை, அதுக்கு பிறகு பச்சை கலர் வந்த உடனே இருக்கிற இலை வந்து பிஞ்சாக தான் இருக்கும். அந்த பிஞ்சு இலையை கட் பண்ணி தூள் தூளாக காம்பு இல்லாமல் அந்த தூள் தூளாக அந்த இலையை மட்டும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதாவது இப்போ 1/2 liter தண்ணி வைக்கிறீங்கன்னா அது 1/4 liter குறைஞ்சிடுதும். அதுக்கு பிறகு அதை கொதித்த பிறகு அந்த தண்ணியை மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு பிறகு அதை வடிகட்டி நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி எப்பெல்லாம் தாகம் இருக்கோ அந்த டைம்லலாம் இந்த தண்ணியை குடிக்கலாம். அதாவது வாழை இலையை கொதிக்க வச்ச ஆறின தண்ணியை நீங்கள் தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு மாதிரி இதையும் குடிச்சிட்டே வரலாம். அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக நீங்கள் 1 வாரம் கழித்து பாருங்களேன், நிதானத்துக்கு நான் எவ்வளோ ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. எவ்வளோ ஈஸியானது, அதனால் உங்களால் எல்லாராலையும் நல்லா செய்ய முடியும். செஞ்சு பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.